கார்பன் அண்ட் இட் காம்பவுண்ட்ஸ், கார்பனும் அதன் சேர்மனும் கூட படத்தக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கும் ஹைட்ரோ கார்பன்ஸுக்கும் ஐயூபாக்கினியம் எப்படி கொடுக்கு நேமிங் கொடுக்குறது நாமன்க்ளேச்சர். இது டென்த்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. டென்த்தில் நீங்கள் வந்து பேசிக்காக படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா லெவன்த்து டுவெல்த் பயோமேக்ஸ் எடுத்தான்னு சொல்லித்தேன், பியூர் சயின்ஸ் கோர்ஸ் நீங்கள் வந்து ப்ளஸ் ஒன் எடுத்தான் சொல்லித்தேன். இந்த ஐயூபாக்கினியம் தான் உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக கெமிஸ்ட்ரி இதுதான். இது தெரிஞ்சுட்டா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் வந்து நாங்கள் நிறைய எக்ஸாம்பிள் போட போகிறதுனால நாங்கள் ஒரே வீடியோவே கொடுத்துட்றோம், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், நாங்கள் நிறைய எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க போகிறோம். அப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது டென்த்து சயின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைவ் மார்க் கொஸ்டின் வரும், ஏதாவது ஃபைவ் காமன்ஸ் கொடுத்து அதில் ஐயூபாக்கினியம் கேட்பாங்க. அதர்வைஸ் வந்து ஏதாவது ஒரு காமன் கொடுத்துட்டு அதை அதோடைய ஐயூபாக்கினியம் கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் கேட்பாங்க. ஓகேங்களா, வாங்க இப்போ வீடியோவில் போவோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் வரும். எங்கள் சேனலில் வந்து இதுவரைக்கும் நாங்கள் 1K மேலே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆல் சப்ஜெக்ட் 9th, 8th to 12th அனைத்து பாடங்களுக்கு போட்டிருக்கோம். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமும் சர்ச் பண்ணி பாருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐயூபாக்கினியம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு ஈஸியான ஸ்டெப் என்னன்னா ரெண்டுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியணும்னா அதோடைய ஐயூபாக்கினியம் கொடுக்கணும் அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு சொல்லி தெரியும். ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போவோம். ப்ரீஃபிக்ஸ் அதாவது முன்னொட்டு அப்படிம்பாங்க, ரூட் வேர்ட் அடிப்படை சொல் அப்படிம்பாங்க, சஃபிக்ஸ் பின்னொட்டு, இது மூணு தெரிஞ்சாலே ஐயூபாக்கினியம் போறது ஒரு காமனுக்கு போடலாம். ப்ரீஃபிக்ஸ் ரூட் வேர்டு சஃபிக்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போனா ரூட் வேர்டு என்ன அடிப்படை சொல் அப்படின்னா என்னன்னா ஒரு காம்பவுண்டில் கொடுத்துருப்பாங்க CH2, CH2, CH3 அதில் எத்தனை கார்பன் செயின் இருக்கு அப்படின்னு பார்க்கறதா வந்து ரூட் வேர்டு அடிப்படை சொல். எத்தனை கார்பனுக்கள் ஒரு கார்பன் சேர்மத்தில் இருக்கு. தென் வந்து ப்ரீஃபிக்ஸ் முன்னொட்டுனா என்ன அப்படின்னு கேட்டா அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ்ல அதோட பேரண்ட் செயின் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அல்லது பிரான்ச் பதிலிகள். ஹைட்ரோ கார்பன்கள் தாய்வில் சந்தி கொடுக்கப்பட்டுள்ள பதிலிகள் அல்லது கிளைகள் தான். இப்ப ரூட் வழிக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரூட் வழிக்கு வந்து ஒன்றா மெத்து, ரெண்டுண்டா ஒரு கார்பன் செயின்டா மெத்து, ரெண்டு கார்பன் வந்தா எத்து, மூணு கார்பன் வந்தா ப்ரோப்னு அது வார்த்தை போகணும், நாலு வந்தா பியூட்டுன்னு போகணும், அஞ்சு வந்தா பெண்டுன்னு போகணும், ஆறு வந்தா ஹெக்ஸ் போகணும். அதான் நம்ம டேபிளே காம்போம். இப்ப ஃப்ரீ மிக்ஸ் பொறுத்தவரைக்கும் எப்படி சார் பதில்கள் வரும்டா, குளோரோ சிஎல் வந்தா குளோரோ, பிஆர் வந்தா ப்ரோமோ, அயோடோ, மெத்தில், அமினோ, எத்தில், இதெல்லாம் வந்து ப்ரீஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா என்ன, ஒரு கார்பன் காம்பவுண்ட் இருக்கக்கூடிய அந்த பிணைப்புகள் வந்து ஒற்றை பிணைப்பா இருக்கா, இரட்டை பிணைப்பா இருக்கா, முப்பிணைப்பா இருக்கா. இந்த பின்னொட்டை பொறுத்த அளவுக்கு ரெண்டு இருக்கு, பிரைமரி சஃபிக்ஸ் அஸ் வெல் அஸ் செகண்டரி சஃபிக்ஸ், முதன்மை முன்னொட்டு இரண்டாம் நிலை முன்னொட்டு. முதன்மை முன்னொட்டுன்னா என்ன, அதுல பான வந்து பிணைப்புகளோட தன்மையை வச்சு, ஒற்றை பிணைப்பா இருந்தா நம்ம ஏன்று முடியணும், இரட்டை பிணைப்பு டபுள் பாண்டா இருந்தா ஈன்று முடியணும், ட்ரிபிள் பாண்டா இருந்தா ஐன்னு முடியும். இப்ப செகண்டரி சஃபிக்ஸ்னா ஃபங்க்ஷனல் குரூப், ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி முடியும், ஆல்கஹால் இருந்தா ஆல் ஏ ஓஎல்னு முடியும், ஆல்டிஹைடா இருந்தா ஏல்னு முடியும், கீட்டோன் இருந்தா ஓன்னு முடியும், எத்தனாயிக் ஆசிட் இருந்தா ஆயிக் ஆசிட் முடியும். இது பேசிக், இது பேசிக் தெரிஞ்சுக்கங்க. இந்த பேசிக் தெரிஞ்சுக்கிட்டா எந்த காம்பவுண்ட் கொடுத்தாலும் உங்களால் ஐயூபாக்கினியம் எழுத முடியும், அதனுடைய ப்ரொசீஜர் ஸ்டெப் எழுத முடியும். ஒரே கொஸ்டின்ல ரெண்டு ஆன்சர் ரெண்டு பேர் மார்க் ஈஸியா பண்ணலாம். This is not only for your purpose for 10th as well as 11th 12th ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப வீடியோ நம்ம எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளா உங்களுக்கு நான் போடுறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா, வாங்க இப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் போடுவோம். நம்ம வந்து எப்படியோ எந்த எக்ஸாம்பிளோட போடலாம், ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் உங்களுக்கு போடுறேன், அடுத்து வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோ கார்பன் செக் பண்ணி பாருங்க, CH3 CH2 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 CH3 கிடையாது. நேமிங் இதில் எப்படி கொடுக்க ஆரம்பிக்கலாம்னா, இது சப்ஸ்டன்ஸ் இல்லை, பிரான்ச்சஸ் இல்லை. அப்போ அதெல்லாம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம பார்த்தா, அதேமாரி சஃபிக்ஸ் வந்து கிடையாது. நம்ம என்ன செய்யணும், சஃபிக்ஸ் அப்புறம் நம்ம நேமிங் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன் செயின் ஒன்று, செகண்ட் கார்பன் ரெண்டு, தேர்டு கார்பன் மூணு, ஃபோர்த்து கார்பன், ஃபிஃப்த்து கார்பன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா ரூட் வேர்டு கிளைகள், ஏன்னா சப்ஸ்டன்ஸ் ப்ரீஃபிக்ஸ் கிடையாது,
இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரூட் கார்பனுக்கு நேமி நம்பரையும் கொடுத்தாச்சு அஞ்சு கார்பன். அஞ்சுக்கு என்ன நம்ம சொல்லியிருக்கோம்டா பெண்ட். அதனுடைய ரூட் வேர்ட் என்னது அஞ்சுக்கு பெண்ட். பெண்ட் அஞ்சுக்கு ரூட் வேர்ட் என்னது பெண்ட். ஓகே இப்ப சிங்கிள் பாண்டா இருந்தா சஃபிக்ஸ் பின்னொட்டு எப்படி வரும்? ஒற்றை பிணைப்பா இருக்கு அதனுடைய பின்னொட்டு செல் எப்படி வரும்? ஏன் எப்படி வரும்? அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி பாருங்க. அஞ்சு கார்பன் சேர்ந்தா பெண்ட், சிங்கிள் பாண்டா இருந்தா ஏன், அப்ப தட் இஸ் பென்டேன். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். இப்ப நீங்களே போடலாம். நான் ஒரு மூணு எக்ஸாம்பிள் நான் சொல்லுண்டா, அடுத்து எத்தனை எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் உங்களால் போட முடியும். ஓகேங்களா? கீழே கேட்டா உங்களுக்கு விளைவிக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் டூ. எக்ஸாம்பிள் டூ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஒரே மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. சிஹெச் டூ, சிஹெச் டூ, சிஹெச் த்ரீ. இப்ப பாருங்க, இப்ப ஒரு கார்பன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்து ஒரு தனிமச் சேர்மத்தோட பொழுது வாய்ப்பாடு கொடுத்துருக்கு. இப்ப நம்ம நேமிங் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன செய்யணும்? ஒரு ரூட் வேர்ட், அதான் நம்ம மெயின். நம்பர் ஆஃப் கார்பன் அட்டம் போடணும். இப்ப கார்பன் இந்த பேரண்ட் செயின் இருக்கக்கூடிய கார்பனுக்கு நம்ம வந்து எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்ய போறோம்டா, நம்பரிங் போட போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்பரிங் போடும்போது நம்ம எதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், நம்பரிங் கொடுக்கறது வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இங்க பிரான்ச் ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் பாத்தீங்களா ஒண்ணு இருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் பக்கத்துல வர்ற மாதிரி நம்ம நம்பரிங் கொடுக்க நம்ம ஆரம்பிக்கணும். ரொம்ப ஈஸி தான். இப்ப இது இது கொடுத்தாலும் ஒண்ணுதான், இது கொடுத்தாலும் ஒண்ணுதான். ஒன்னு கார்பன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு கார்பன் இருக்கு. இங்க ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு, பதிலி இங்க இருக்கு. இந்த பதிலி எத்தனாவது கார்பன்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன செய்யணும், நம்ம ப்ரீஃபிக்ஸ பார்க்கணும். இப்ப வந்து நம்ம அஞ்சு கார்பன் இருக்கு, அஞ்சு கார்பன் நமக்கு தெரியும் பெண்ட், நமக்கு தெரியும். ஓகேங்களா? அஞ்சு கார்பன் பெண்ட். அதுக்கு கூட நம்ம என்ன செய்யணும், ப்ரீஃபிக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். பதிலி இங்க இருக்கு, என்ன பண்ணணும் that is the answer. அப்ப 2 மெத்தில் பென்டேன். அவ்வளவுதான், 2 மெத்தில் பென்டேன். புரிஞ்சீங்களா உங்களுக்கு? இதே மாதிரி நாங்க வந்து அலசி எரேஸ் பண்ணி எரேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க நிறைய எக்ஸாம்பிள் போடுவோம். நீங்க எக்ஸாம்பிள் போடும்போது கரெக்டா பாத்துக்க. ஓகேங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போவோம். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்கு, CH3 CH2 CH, எப்படி வேணா வாசிக்கங்க. இருக்கு 1, 2, 3, 4, 5, 6 ஸ்ட்ரைட்டா எடுத்தோம்டா, சிங்கிள் பாண்ட் எடுத்தோம்டா, 6 கார்பன் வருது. அது வந்து ராங் மெத்தட். பிகாஸ் என்ன நம்ம பார்க்கணும், சப்ஸ்டன்ஸ் இருக்கு, நீண்ட கார்பன் செயின்கள் பார்க்கணும். எது வந்து லாங் செயின் பார்த்து நம்பரிங் கொடுக்கணும். நம்ம இதை எடுத்தோம்டா, இந்த லாங் செயின் நம்ம இப்படி எடுத்தோம்டா, இப்படி எடுத்தா 6 வரும். அப்ப நம்ம நம்பரிங் கொடுக்கும் போது சப்ஸ்டன்ஸ் பக்கத்துல தான் கொடுக்கணும், பதிலி பக்கத்துல தான் கொடுக்கணும். ஏன்னா பதிலிக்கு பக்கத்துல வர்ற மாதிரி தான் நம்ம நம்பரிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, 1, 2, 3, 4 நாலு அஞ்சு ஆறு ஏழு. இப்போ லாங் செயின் இருக்கு, நம்ம ஸ்ட்ரைட் எடுத்தோம்னா சா ஒரு 6 கார்பன் தான் வரும். ஓகே, இப்போ நம்பரிங் கொடுத்தாச்சு. அதான் நம்பரிங் கொடுக்கும்போது தவறா நீங்க நேரம் நம்பர் போட்டீங்கன்னா 6 வந்துடும், அப்போ ஆன்சர் தப்பா வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 7 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன செய்யணும், ப்ரீஃபிக்ஸ் இருக்கு, என்ன இருக்கு, முன்னொட்டு இருக்கு. மெத்தில் குரூப் தான் முன்னொட்டு, மெத்தில் குரூப் தான் முன்னெட்டு, மெத்தில் குரூப் தான் வந்து முன்னெட்டு. ஓகே, நம்ம அதான் நம்ம ஆக வச்சுக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யும்டா, ப்ரீஃபிக்ஸ பார்ப்போம்.
இந்த மெத்தில் குரூப் வந்து எத்தனாவது கார்பனோட ஜாயின் ஜாயின் இருக்கு. இந்த மெத்தில் குரூப் தான் வந்து நம்மளுடைய ப்ரீஃபிக்ஸ் முன்னொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தில் குரூப் வந்து மூன்றாவது கார்பனுடைய ஜாயின் இருக்கு. அப்ப மூணு, அதனுடைய லோக்கல் நம்பர் என்ன? மூணு. ஓகே, இப்ப இது இதனுடைய ப்ரீஃபிக்ஸ் என்னது? மெத்தில். அப்ப த்ரீ மெத்தில். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? ப்ரீஃபிக்ஸ் பார்த்தாச்சு, லோக்கல் நம்பர் பார்த்தாச்சு. தென் அவன் என்ன செய்யணும்? இதோட ரூட் அடிப்படை சொல்ல பார்க்கணும். எத்தனை கார்பன் இருக்கு? ஏழு கார்பன் இருக்கு. ஏழு என்னாவது? ஹெப்ட். ஏழு ஹெப்ட். சிங்கிள் பாண்டா இருந்தா என்ன வரணும்? ஏ. அவ்வளவுதான். செக் பண்ணி பாருங்க, ப்ரீஃபிக்ஸ் போட்டாச்சு, ரூட் வேர்ட் போட்டாச்சு, தென் என்ன பார்க்கணும்? தென் வந்து நம்ம சஃபிக்ஸ். அப்ப த்ரீ மெத்தில் ஹெப்டேன். த்ரீமத்தில் ஹெப்டேன். That is the answer. த்ரீமத்தில் ஹெப்டேன். We go to another example. CH3, CH2, CH2, CH. இது டபுள் பாண்ட் இருப்பார். அவங்க இங்கே ஒன்று கவனமாக பார்க்கணும். இங்கே என்ன இருக்கு? டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் இருந்தால் ஈன் போடணும். இங்கே ப்ரீஃபிக்ஸ் இருக்கு. அப்போ கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து பார்க்கணும். நம்பரிங் கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்பரிங் எந்த கொடுக்க ஆரம்பிக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னது? போயிடலாம். இப்ப நேமிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். வாங்க பார்ப்போம். ஃபைவ் இருக்கு. ஃபைவ் கார்பன் ஆட்டம்ஸ் என்ன பண்ணாம பெண்ட். அதோடைய ரூட் வேர்ட் என்ன? பெண்ட். ஓகே, இப்ப இங்க இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால லோகன் நம்பர் ஒன்னு நம்ம அங்க போட்டாலும் லோகன் நம்பர் ஒன்னு. டபுள் பாண்டா இருக்கிறனால அந்த டபுள் பாண்ட் வந்து எங்க இருக்குன்னா லோகன் நம்பர் ஒன்னு நம்ம போட்டாகணும். அதனாலதான் வந்து சாரி என்ன இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம போட்டோம்னா நமக்கு எல்லாமே ரொம்ப 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 ஈஸி தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக் பேக்கில் வந்து ஜஸ்டிஃபை ஒரு ஆன்சர் ஒன்று சோதிச்சுப்பார் அப்படின்னு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதை ஒன்று மட்டும் நம்ம வந்து உங்களுக்கு போட்டு தர்றேன் பாருங்க. எக்ஸாம்பிள் ஃபைவ். கவனிங்க, ரொம்ப ஈஸி தான். ஓகே. இப்போ நம்ம நேமிங் எப்போ கொடுக்க ஆரம்பிக்கணும்? ஃப்ரீ பீட்ஸ் பார்க்க தான் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு தர்ஷா. அவ்வளோதான். ஆன்சர் ஒரு நிமிஷம் போடலாம். நீங்களே சொல்லிடலாம். சீல்னா என்ன? குளோரோ. அப்போ குளோரோ. எத்தனை கார்பன் இருக்கு? ஃபோர். அப்போ பியூட். பியூட். சிங்கிள் பாண்டா என்னது? ஈன். அவ்வளோதான். குளோரோ பியூட்டீன். ரொம்ப ஈஸி.
மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பயன் பண்ணுறேன். இது வீடியோ பார்ட் ஒன்று தான். அடுத்து வந்து ஃபங்க்ஷனல் குரூப் 4 இருக்கு, ஆல்கஹால், ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலாசிட். அது இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து ரொம்ப ஈஸியாக வீடியோ பார்ட்டு போட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பஸ் தேங்க்யூ.